அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத், ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னத் தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். قال النبي سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم المرء مع من حب او كما قال عليه الصلاه والسلام غاثي اعظم بمن بيسر وسام مدد قبلي دي مدد كعبه ايما مدد يا صاحب الناهور كل ناصري في السمع والاعضاء وحسن الباصر وبطول عمر لا بعمر قاصري يا مجمع الخيرات عبد القادر رضي الله عنهما. மதிப்புக்குரிய சாதாத்மார்கள், உலமாக்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நான் கொலம்போ ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கிறேன். ஸ்ரீலங்காலே எனக்கு தமிழ் பேசி பழக்கம் இல்லை பெருசாக. ஆனால் அங்கோடைய தமிழை விட இங்கே தமிழ் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏதோ ஐ வில் ட்ரை டு பாஸ் மை மெசேஜ். ஏதாவது லாங்குவேஜில் குறைப்பாடு இருந்தால் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். குறிப்பாக இங்கே வந்திருக்கிற யூத்களுக்கு, பிள்ளைகளுக்கு சில மெசேஜ் கொடுக்கறதுக்கு நான் விருப்பப்படுறேன். அந்த மெசேஜை நாங்கள் விளங்கி கொண்டா இன்ஷா அல்லாஹ் எங்களோட துனியாவும் சிறந்ததாக இருக்கும், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய பொருட்டால் ஆகிராவும் சிறந்ததாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சையிதி தைகா சாஹப் ரதி அல்லாஹு தாலான்ஹு அவர்களுடைய உருஸ் முபாரக்கில் சேர்ந்திருக்கிறோம். இவர்களை பற்றி, அதே போல் இவர்களுடைய தகப்பனார் சையது உமர் வலி ரதி அல்லாஹு தாலான்ஹு அவர்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச அளவு எனக்கு தெரியாது. பிகாஸ் யூ ஆர் லிவிங் இன் திஸ் சிட்டி, இந்த ஊரில் இருக்கிறீங்க, யூ நோ பெட்டர் தென் மீ. ஆனால் இங்கே சொல்ல வார விஷயம் என்னென்று கேட்டால், தைகா சாஹிப் ரஹமத்துல்லாஹி அலை, அதே போல் இங்கே வாழ்கிற அத்தனை அவுலியாக்களும் என்ன நோக்கத்தோடு துன்யாவில் வாழ்ந்தாங்க, அண்ட் வாட் வாஸ் த மெசேஜ் தே ஹவ் கிவன் அஸ், எங்களே எப்படி வாழ சொல்லியிருக்கிறாங்க, இதுதான் எங்களோட நோக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்குறோம், மாஷா அல்லாஹ் மிகவும் அழகாக இருந்தது. அஹமதுல்லா பைத் படிக்க போக்கலை, பிள்ளைகள் எல்லாம் மனப்பாடமாக படித்து கொண்டு இருந்தாங்க, கேட்கறதுக்கும் ஒரு இன்பமாக இருந்தது. பிள்ளைகளை பார்க்க போக்கல சந்தோஷம் வந்துச்சு. அல்லாஹ் அதிகமாக பரக்கத்தை கொடுப்பான்னு துவா கூட வருது. இந்த அஹமதுல்லா பைத் ஷெரீஃப் சையிதி ஷேக் அப்துல் காதர் தைகா சாஹாப் ரதி அல்லாஹு தாலான்ஹு கோர்வை செஞ்சது எங்கே வச்சு? ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தர்பார் ஷெரீஃபில் வச்சு. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தர்பாரில் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கி, இட்ஸ் அக்செப்டட். அதுக்காகத்தானே இது வரைக்கும் 170க்கு மேலே வருஷம் ஆகிட்டு தானே, ஆல்மோஸ்ட் 200 இயர்ஸ் ஆகிட்டு இது கோர்வை செஞ்சு இது வரைக்கும் படித்து கொண்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் மனப்பாடம் ஆக்கியிருக்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் கூட மாஷா அல்லாஹ் குத்துபியா மஞ்சிலில் ஒவ்வொரு மஜ்லிஸில் இந்த பைத்தை படிக்கிறாங்க. இப்போ இது கபூலியத்துக்கு ஒரு அடையாளம் உண்டு. சரி, இந்த பைத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அவங்க? இங்கே மாஷா அல்லாஹ் பல உலமாக்கள் இருக்கிறாங்க, அறிவு கடல் இருக்கிறாங்க. எனக்கு இங்கே பேசுறதுக்கு தகுதி இல்லை, ஆனால் மேடையை கொடுத்த சுட்டி சில விஷயங்கள் இந்த பைத் சம்பந்தமாக குரான் ஹதீஸை வச்சுட்டு சொல்லத்துக்கு விருப்பப்படுறோம். இந்த பைத்தில் ஒரு இடத்துல சொல்கிறாங்க, ஷுஃபு நத்ரத்தர் ரஹீமில் காஷிஃபி லில் குரபி சுன்ஹு அன் குல்லில் ஹலாக்கி சையிதி ஹைரன் நபி. இந்த பொதுவாக பார்க்க போனால் என்ன சொல்கிறாங்க இவங்க? ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முறையில் அட்ரஸ் பண்ணுறாங்க? யா ரசூல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட ரஹ்மத்துள்ள பார்வை இருக்கே தானே, அந்த முபாரக்கான பார்வை இது
அத்தனை முசீபத் கஷ்டங்கள் பலா அதுக்கெல்லாம் ஒரு ஒரு ஆன்சராக இருக்கு. அதை அழிக்கிறதுக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா உங்களுக்கு சக்தியை கொடுத்துருக்கிறான். உங்களோட பார்வையில் அந்த சக்தியை அல்லாஹ் வச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் முசீபத்தை இல்லாமல் ஆக்குறீங்க, பலாவை இல்லாமல் ஆக்குறீங்க. இப்போ தாஃபிஉல் பலா, இப்போ இந்த தாஃபிஉல் பலா என்ற வார்த்தை நாங்கள் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமாக சொல்ல போக்கலை. எங்களோட ஊர்லேருந்தா பல கூட்டம் இருக்கி ஷிர்கு பித்அத் என்று கத்துறவங்க. இந்தியாவிலேருந்து தான் அந்த கூட்டமே வந்திருக்கு. தேவ்பந்திசம் இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்கு. அப்போ இங்கேயும் குறிப்பிட்ட இடத்துல இந்த கொள்கையை ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா வ மௌலானா முஹம்மத் சாஹிபித் தாஜ் வல் மிஅராஜ் வல் புராக் வல் அலம் தாஃபிஉல் பலா வல் வபா வல் கஹ்தி வல் மரதி வல் அலம் என்று ஓத போக்கல. என்னப்பா அல்லாஹ் தானே தாஃபிஉல் பலா, ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு நீங்கள் தாஃபிஉல் பலா என்று சொல்லிட்டீங்களே, இது ஷிர்க் இல்லையா என்று ஒரு கேள்வியை வச்சுட்டு எங்களோட பிள்ளைகளை இவங்க ராங் பாத் பக்கம் எடுத்து போகிறாங்க, கன்ஃபியூஸ் ஆக்குறாங்க. ஏன் சொல்கிற முறை என்ன? அல்லாஹ் தாலா குரான் ஷரீஃபில் சொல்கிறான் தானே, அல்லாஹ் தாலா தன் பலாவை நீக்கி வைக்கிறான். பலாவை இல்லாமாக்குறது அல்லாஹ் தாலா, நாங்கள் நம்பிக்கொண்டு தான் வரோம். ஆனால் குரானில் இது மட்டுமா இருக்கி? இதே குரான்ல அல்லாஹ் தபாரக வ தஆலா சொல்ல இல்லையா, அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மியல்லதி யஜிதூனஹு மக்தூபன் இன்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல் யஅமுருஹும் பில் மஅரூஃப் வயன்ஹாஹும் அனில் முன்கர் வயஹில்லு லஹும் அத்தய்யிபாத் வயஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ் وَيَضَعُ عَنْهُمْ إِصْرَهُمْ وَالْأَغْلَالَ الَّتِي كَانَتْ عَلَيْهِمْ. இந்த ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தபாரக வ தஆலா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 9 சிறப்பை வஸ்ஃபை பேசுறான். 9 குவாலிட்டிஸ் ஆஃப் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ் ஸ்போக்கன் இன் திஸ் ஒன் ஆயா. என்னென்ன? அர்-ரசூல், என்னுடைய ஹபீப் ரசூலா இருக்கிறாங்க. இப்போ ரசூல் இருந்தால் என்னை, வாட் டு யூ மீன் பை ரசூல், ரசூலுடைய குவாலிட்டிஸ் என்னை, இதுவும் குரான்லே தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ் தாலா குரான் ஷரீஃபில் சொல்லவில்லையா, மாஷா அல்லாஹ் இங்கே பல ஹுஃபாத் இருக்கிறாங்க, எத்தனையோ வீட்டில் ஹாஃபிஸ்மார்கள் இருக்கிறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் குரான் மாஷா அல்லாஹ் தெரியும். அப்போ ஆயத்னா ஓத போக்கில் தவறாக இருந்தால் சொல்லி போடுங்க, சரியாக இருந்தால் இந்த மெசேஜை மற்றவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ரசூலை பத்தி அல்லாஹ் தபாரக வ தஆலா சொல்றான், வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமி. அதோட மஃபூம் எப்படி என்றா, அல்லாஹ் தாலா எந்த கௌம் பக்கம் ரசூலை அனுப்புறானோ அந்த கௌமுடைய மொழி, லாங்குவேஜ் ஆஃப் தட் நேஷன் இஸ் டாட் டு தி ப்ரொஃபட் பை அல்லாஹ் தபாரக வ தஆலா. இப்போ எந்த நபி எந்த கௌம் பக்கம் வந்தாங்களோ அந்த கௌமுடைய பாசை லாங்குவேஜ் மக்கள் படித்து கொடுக்க இல்லை, அல்லாஹ் தாலாவே படித்து கொடுத்துருக்கிறான். வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமி. இது கொஞ்சம் இன்னும் தெளிவாக்கத்துக்கு அல்லாஹ் தாலா குரான் ஷரீஃபில் சொல்லவில்லையா, சையிதுனா ஆதம் அலைஹி ஸலாத்தை பற்றி, வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா. ஆதம் அலைஹி ஸலாம்க்கு அல்லாஹ் தாலா அத்தனை பேர்கள் படித்து கொடுத்தான். துனியாவில் எத்தனை பேர் வாழ்கிறோம்? இன்றைக்கே கிட்டத்தட்ட 7 பில்லியன். 100 வருஷத்துக்கு முத எத்தனை பேர் இருந்தாங்க, இன்னும் 100 வருஷத்துக்கு அப்புறம் எத்தனை மக்கள் வரப்போகிறாங்க, கயாம நாள் வரைக்கும் எத்தனை பேர் வரப்போகிறாங்க. மனிதருடைய பேர் மட்டும் இல்லை, அஸ்மா குல்லஹா. மைக்குக்கு அரபில் என்ன சொல்கிறது, தமிழில் என்ன சொல்கிறது, சிங்களத்தில் என்ன சொல்கிறது, மலையாளியில் என்ன சொல்கிறது, எத்தனை லாங்குவேஜஸ் அல்லாஹ் படைச்சிருக்கிறானோ அந்த லாங்குவேஜில் அல்லாஹ் தாலா ஒவ்வொரு வஸ்துடைய பேரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்க்கு சொல்லி கொடுத்துருக்கிறான். தஃப்சீர் அடிப்படையில் 700,000 லாங்குவேஜஸ் வர் டாட் டு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். சரி, இப்போ ஊரோட பேர் தெரியும், கண்ட்ரீஸ்ட பேர் தெரியும், மரத்தோட பேர் தெரியும்,
ஒவ்வொரு வஸ்துகளோட பேரையும் அல்லாஹ் தாலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லி கொடுத்தான். இதே குர்ஆன்ல வலகத் ஆதைனா தாவூத வ சுலைமான இல்மா, அல்லாஹ் சொல்லவில்லையா தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கும் நாங்க இல்மை கொடுத்தோம் என்று. படிச்சு கொடுக்கிறவன் யாரு? அல்லாஹ் தபாரக வ தஆலா. இதே குர்ஆன்ல வஅல்லம்னாஹு மில்ல துன்னா இல்மா, சையிதுனா கிதர் அலைஹிஸ்ஸலாம் பத்தி வரலையா அல்லாஹ் தஆலா இல்முல் லதுன்னியே கொடுத்திருக்கிறான் என்று. அதே போல ஃபஃபஹம்னாஹா சுலைமான், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு நாங்கள் விஸ்டம் கொடுத்தோம் என்று. இப்போ நபிமார்களுக்கு படிச்சு கொடுத்ததே அல்லாஹ் தபாரக வ தஆலா. அப்போ ரசூல் எந்த கவும் பக்கம் வாராங்களோ அந்த கவுமுடைய லாங்குவேஜ் அல்லாஹ் படிச்சு கொடுக்குறான். ஹபீப் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு மட்டும் ரசூலா இருந்தாங்களா? மதீனா ஷெரீஃப்க்கு மட்டும் ரசூலா இருந்தாங்களா? இல்லாட்டி முழு ஆலமீன்க்கும் ரசூலா இருக்கிறாங்களா? குர்ஆன் ஷெரீஃபை நாங்க பார்ப்போமே, தபாரக்கல்லதி நஸ்ஸல் ஃபுர்கான அலா அப்திஹி லியகூன லில் ஆலமீன நதீரா. அதே போல வமா அர்சல்னா மிர் வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்நாஸி பஷீரன் வ நதீரா. அத்தனை மக்கள் பக்கமும் அல்லாஹ்வுடைய ஹபீப் ரசூலா அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. மக்கள் மட்டும் இல்ல, லில் ஆலமீன நதீரா, முழு ஆலமீன்க்கும் ரசூலா அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். இப்ப ஆலமீன்ல மனிதர் இருக்கிறாங்க, ஜின் வாழ்றாங்க, மலக்கு வாழ்றாங்க, மிருகம் வாழ்றது, இன்செக்ட்ஸ் வாழ்றது, அத்தனை பேருக்கும் நம்ம நபி ரசூல் தானே. அப்ப அத்தனை லாங்குவேஜஸும் அல்லாஹ் தாலா படிச்சு கொடுத்திருக்கிறான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் ஷரீஃப் அடிப்படையில் வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமி. அப்போ அத்தனை மொழியும் தெரியும் இருந்தால் நாங்கள் எந்த மொழியில் யா ரசூல் அல்லா எனக்கு இந்த கஷ்டம் இருக்கேன் சொல்கிறோமோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறியாமல் இல்லை, நாங்கள் சொல்லத்துக்கு போதே என்ன சொல்ல போகிறோம் என்றும் அல்லா தாலா சொல்லி கொடுத்துருக்கிறான். அந்த இல்மை அல்லா தாலா நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு கொடுத்துருக்கிறான். இது சம்பந்தமாக இன்னொரு ஆயத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போம். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் خلق الانسان علمه البيان. எப்படி அல்லாஹ் சொல்றான்? ரஹ்மானுடைய சிஃபத்தை வச்சு சொல்றான். ரஹ்மான் அவனுடைய ஹபீப்க்கு குர்ஆனை படிச்சு கொடுத்தான். இப்ப ரஹ்மானுடைய சிஃபத்துல என்ன விளங்குது? இரக்கமா முஹப்பத்தா அல்லாஹ் தஆலா குர்ஆனை படிச்சு கொடுத்திருக்கிறான். இந்த குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்? வலா ரத்பிம் வலா யாபிஸின் இல்லா ஃபி கிதாபிம் முபீன். எவ்ரி வெட் திங் இஸ் ரெக்கார்டட், எவ்ரி ட்ரை திங் இஸ் ரெக்கார்டட். வலா அஸ்கர மின் தாலிக் வலா அக்பர் இல்லா ஃபி கிதாபி முபீன். ஒவ்வொரு வஸ்துகளும் சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் ஒன்றுமே விட்டு போட்டில்லை, அத்தனையும் அல்லாஹ் தாலா குர்ஆன் ஷரீஃபில் வச்சிருக்கிறான். அதே போல் அல்லாஹ் சொல்கிறான் ஒனஸ்ஸல்னா அலைக்கல் கிதாப திபியான லிகுல்லி ஷை. ஹபீபே உங்கள் மேலே இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கணும். இந்த குர்ஆனில் அத்தனை விஷயத்தையும் தஃப்சீலாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கி, எவ்ரி திங் இஸ் ரெக்கார்டட் இன் டீட்டெயில். அந்த குர்ஆன் ஷரீஃபை பத்தி அல்லாஹ் சொல்றான் அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், ரஹ்மான் ஹபீப்க்கு குர்ஆனை படிச்சு கொடுத்தான். ஹலக்கல் இன்சானுக்கு முத வந்திருக்கா அல்லமல் குர்ஆன், இல்லாட்டி அல்லமல் குர்ஆனுக்கு பிறகு ஹலக்கல் இன்சான்? குர்ஆன்ல எப்படி வருது? அர் ரஹ்மான் ஹலக்கல் இன்சான் அல்லமல் குர்ஆனா, இல்லை தானே? அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான், இன்சானுடைய படைப்புக்கு முத அல்லாஹ் தஆலா குர்ஆனை கற்றுக் கொடுத்திருக்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு. இப்போ இன்சானுடைய படைப்புக்கு முத ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க வேணுமே அல்லாஹ் தஆலாக்கு படிச்சு கொடுக்கிறதுக்கு. அல்லாஹ் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வல் மஹ்லூகா நூரா படைத்தான். அதுக்கப்புறம் அல்லாஹ் தபாரக வ தஆலா அத்தனை இல்முகளையும் நாடினபடி கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் தன் ஹலக்கல் இன்சான் என்று போட்டிருக்கி. அதுக்கப்புறம் என்னை அல்லமஹுல் பயான். இப்போ இந்த அல்லமஹுல் பயான்ல இந்த தைக்கா சாஹிப் ரஹமத்துல்லாஹி அலைஹி எழுன கசீதா வச்சு தான் இதை சொல்ல வாரண்ணா. அல்லமஹுல் பயானுடைய தஃப்சீரை எடுத்து பாருங்க. குர்துபி எடுங்க, பைதாவி எடுங்க, நசஃபி எடுங்க, தபரி எடுங்க, பெரும் பெரும் தஃப்சீரை எடுத்து பாருங்க. முஃபஸ்ஸிரூன் அழகான கருத்தை சொல்றாங்க. ஒரு இடத்துல சொல்றாங்க அல்லமஹுல் பயான் அர்த்தம் என்ன என்று கேட்டா, அல்லம மா கான வமா யகூன், அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்லி கொடுத்தான், கியாம நாள் வரைக்கும் நடக்க போற அத்தனை விஷயத்தையும் சொல்லி கொடுத்தான். அட்வான்ஸ்ல ரசூலி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஸ் டாட் எவ்ரிதிங் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அன்டில் கியாமா. இது முஃபஸ்ஸிரூன் எழுன கருத்து.
அந்த கருத்தெல்லாம் வச்சுட்டு தைக்கா சாஹப் ரதி அல்லாஹு தாலான்னு சொல்கிறாங்க, யார் ரசூல் அல்லா சொல்லாஹு அலைக்கு வசல்லம், யார் மேலே என்ன முசீபத் வந்து இருக்குதோ உங்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு, யார் மேல என்ன முசீபத் வர போதோ அதுவும் உங்களுக்கு தெரியும். ஏன் மா கானவமா யகுன், நடந்ததும் தெரியும் நடக்க போறதும் தெரியும். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தாலா உங்களுக்கு கொடுத்த சக்தியை கொண்டு இந்த மக்களுடைய முசீபத்தை நீங்க இல்லாம ஆக்கி போடுங்க என்று இந்த இஸ்திகாசாவை சொல்றாங்களே சையதுனா அப்துல் காதிர் ரதி அல்லாஹு தாலான்ஹு அவர்கள். இது குரான் ஷரீஃப் அடிப்படையில தானே சொல்லியிருக்கிறாங்க, குரான் ஷரீஃப்ல உள்ள விஷயத்தை வச்சு தானே. சரி, இப்ப நான் அர் ரசூல பத்தி பேசினேன், பேச போனா டைமும் போதாது. அர் ரசூல், அன் நபி, அல் உம்மி, இந்த உம்மியுடைய வார்த்தை மற்ற கூட்டம் என்ன சொல்லுவாங்க, ஓத படிக்க தெரியாத நபி என்று. ஓத இல்ல படிக்க இல்ல அது வேற விஷயம், ஓத படிக்க தெரியாது என்று சொல்றது வேற விஷயம். நீங்க ஒரு வேலை செய்யறது நான் கண்டில்ல, அதை வச்சுட்டு உங்களுக்கு எழுவ தெரியாது சொல்ல முடியுமா? இல்ல தானே, ஏண்ட முன்னுக்கு நீங்க எழுவ இல்ல, இதை வச்சுட்டு உங்களுக்கு எழுவ தெரியாது சுட்டி எழுவ இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் நோயிங், நாட் நோயிங் இஸ் அ டிஃபரண்ட் திங் அண்ட் டிட் நாட் சீன் ரைட்டிங் அண்ட் ரீடிங் இஸ் அ டிஃபரண்ட் திங். சரி, இதை பத்தி பல கருத்துக்கள் இருக்கு. ஆனா உம்மியுடைய விஷயத்துல இங்கிலீஷ்ல அன்லெட்டர்ட் என்று சொல்றாங்க, அதே போல அன்டியூட்டர்ட் என்று சொல்றாங்க, அதே போல இல்லிட்ரேட் என்று சொல்றாங்க. இல்லிட்ரேட் அர்த்தம் என்ன? ஜாஹில், மஅதல்ல. அல்லாஹ் யாரை இல்மு மா கானவமா யகூனை கொடுத்திருக்கிறானோ அந்த ரசூலை பத்தி நீங்க ஜாஹில் என்று சொல்லலாமா, இல்லிட்ரேட் என்று சொல்லலாமா? ஆனா ஒரு கூட்டம் இன்றைக்கு கூட குர்ஆன் ஷரீஃபுடைய தர்ஜுமால படிக்க தெரியாத நபி, இல்லிட்ரேட் ப்ரொஃபட் என்று தர்ஜுமா பண்றாங்களே, எவ்வளவு பெரிய அநியாயம் செய்யறாங்க. அந்த கூட்டத்தை விட்டு எங்கட பிள்ளைகளை பாதுகாப்பு கொடுக்கறது எங்கட கடமை. இதெல்லாம் பேசுற காரணம் ஒன்று இதுதான், எங்களுக்கு தெரியும் அல்ஹம்துலில்லாஹ், எங்கட முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இப்ப இந்த ஊர்ல அதே போல பல ஊர்ல அந்த கூட்டம் மொல்ல மொல்ல வந்து கொண்டு இருக்குது. சோ திஸ் இஸ் த டைம் டு எடியூகேட் யுவர் சில்ட்ரன். இப்பேல இருந்து அந்த விஷயத்தை இவங்கட தலையில போட்டா தான் when they hear these sort of things they will be vigilant, அவங்க கவனமா இருப்பாங்க. சரி, உம்மியுடைய அர்த்தம் என்ன? இப்ப குர்ஆனுடைய மத்த ஆயத்தை வச்சுட்டு எந்த நபியும் யாருக்கிட்டையும் படிக்கல, அல்லாஹ்வே எல்லாத்தையும் படிச்சு கொடுத்துருக்கிறான். இப்போ அன்டியூட்டட் எக்ஸெப்ட் பை அல்லாஹ், டிவைன்லி டாட் பை அல்லாஹ், இப்படித்தான் சொல்ல வேணும். டிவைன்லி டாட், அல்லாஹ்வே கற்றுக் கொடுத்துருக்கிறான். படிக்க தெரியாது ஓத தெரியாது என்று சொல்லக்கூடாது, அது சம்பந்தமா பல ஹதீஸ்கள் இருக்கு. சரி, இந்த ஒன்பது சிஃபாத்துல கடைசியில் அல்லாஹ் தாலா சொல்றான், வயதஉ அன்ஹும் இஸ்ரஹும் வல் அக்லால் அல்லதீ கானத் அலைஹிம், மக்களுடைய கஷ்டத்தை பிரச்சனையை பர்டன்ஸை என்னுடைய ஹபீப் இல்லாம ஆக்குறாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பர்டன்ஸ முடிச்சு போடுறாங்களே இல்லாம ஆக்குறாங்களே, தாஃபிஉல் பலாவா இல்லையா? அப்ப தைக்கா சஹாப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த கசீதால ஷுஃபு நஸ்ரத்தர் ரஹீமில் காஷிஃபி லில் குரபி, குரபை இல்லாம ஆக்குறது அந்த சிஃபத்தோட புகழ்ந்து பேசுனாங்களே, இவங்கட சொந்த கருத்தில் குர்ஆன்ல வந்த ஆயத்துடைய தஃப்சீரை தன் எங்கட மத்தியில சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். அதே போல பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்பு பேச போக்கல எந்த முறையில தைக்கா சஹாப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவுலியாக்களுடைய மகா பெரும் அவுலியாக்கள் குத்துப் நாயகம், ஹாஜா நாயகம், ரிஃபாய் நாயகம், அதே போல ஷாஜுலி நாயகம், பெரும் பெரும் அவுலியாக்கள்ட பாதையில இருந்துட்டு எங்களுக்கு அந்த பாதையில நடக்கிறதுக்காகத்தான் கைட் பண்ண வந்திருக்கிறாங்க. சரி, இப்போ ஒரு கேள்வி ஒன்று வருது, இப்படி ஒரு மஜ்லிஸ் நாங்கள் வைக்கிறோம், ஒரு கூட்டம் ஒன்று கேட்டுக்கொண்டு இருப்பாங்க வெளியால, இல்லாட்டி லைவ் போகுது தானே, கேட்டுக்கொண்டு இருப்பாங்க, அடே எங்கே குறைப்பாடு இருக்கேன் நாங்கள் தேடி பார்ப்போம் என்று அந்த கூட்டம் ஒன்றும் இருக்குதானே. ஆட்களை கன்ஃபியூஸ் பண்ணதுக்கு பார்த்தீங்களா, அவுலியாக்கள்ட உருஸ்க்கு வராங்க, அவுலியாக்களை பற்றி இப்படி பேசுகிறாங்க, அவங்களோட இந்த சக்தியை சொல்லி காட்டுறாங்க, கராமத்தை சொல்லி காட்டுறாங்க, இவங்களுக்கு தாஃபியுல் பலா என்று சொல்கிறாங்க. குர்ஆனில் இருக்கா, ஹதீஸில் இருக்கா? குர்ஆன் ஹதீஸை சரியாக படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்க வேணும் தானே. அவங்க சரியாக படிச்சில்ல, அதுக்காக அவங்க வேணுமென்று பொது மக்களை வழிகேடு பக்கம் எடுக்கிறதுக்காக இந்த முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. வி ஹேவ் டு பி விஜிலன்ட். சரி, இப்போ நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாஃபியுல் பலா என்று சொல்லிட்டேன், ஆனால் தைக்கா சஹாப் ரதியல்லாஹு அன்ஹு
குத்துப் நாயகம் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக பேச இல்லையா? குத்துப் நாயகமே எங்கள் மேலே ரஹ்மத்தை செய்யுங்க என்று, காருணிக்கவா மர்சிஃபுல்லா இருங்க என்று தைக்க சாஹிப் ரஹமத்துல்லா அலைஹி சொல்லலையா? குத்துப் நாயகத்தை புகழ்ந்து பேச இல்லையா? அப்ப குத்துப் நாயகம் தாஃபிஉல் பலா இருக்கிறாங்களா? குரான்ல இருக்கா? ஆமா இருக்கி, படிச்சா தானே விளங்கும். சூரத்துல் பக்கரா ஆயத் நம்பர் 252, இஃப் ஐ அம் நாட் மிஸ்டேக்கன், வலவுலா தஃபுல்லாஹின் நாஸ பஅதஹும் பிபஅத் லஃபஸதத்தில் அர்த். அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் தபாரக வ தஆலா மக்களை கொண்டு மற்ற மக்கள்களுடைய பலாவை நீற்றி வச்சு இல்லாட்டி இந்த பூமியே அழிஞ்சு போயிடும். ஸோ அல்லாஹ் தஆலா ரிமூவ்ஸ் த டிஃபிகல்டிஸ் ஃப்ரம் த பீப்பிள் த்ரூ பீப்பிள். ஒரு மக்கள் ஒரு கூட்டத்தை கொண்டு மற்ற கூட்டத்துடைய முசீபத்தை இல்லாமல் ஆக்குறான் என்று நான் சொல்லல, தைகா சாஹப் சொல்லல, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வலவுலா தஃஉல்லாஹின் நாஸ பஅதஹும் பிபஅத் லஃபஸதத்தில் அர்த். இந்த ஆயத்துடைய தஃப்சீர் எடுத்து பாருங்க, பெரும் பெரும் தஃப்சீரை, ஃபேமஸ் தஃப்சீரை எடுத்து பாருங்க. எந்த தஃப்சீரை அந்த கூட்டம் பின்படுறாங்களோ இப்னு கஸீர் அதை கூட எடுத்து பாருங்க. அந்த தஃப்சீர்ல வருது ஒரு ஹதீஸ் எப்படி என்று கேட்டா, ரசூலி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, إِنَّ اللَّهَ لَيَدْفَعُ بِالْمُسْلِمِ الصَّالِحِ عَنْ مِئَةِ أَهْلِ بَيْتٍ مِنْ جِيرَانِهِ الْبَلَاءِ. இந்த மஃபூம் எப்படி என்று கேட்டால், நிச்சயமா யார் சொல்றது? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவனுடைய ஒரு வலியை கொண்டு, ஒரு அவுலியாட பரக்கத்தை கொண்டு அக்கம் பக்கம் வாழ்ற 100 வீட்டுகளுடைய மக்களுக்கு பலாவை வெற்று பாதுகாப்பு கொடுக்கிறான். பலாவிற்று பாதுகாப்பு கொடுக்கிறான். எத்தனை பேருக்கு? 100 பேருக்கா? இல்ல, 100 மக்கள்ல வாழ்றவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பலா முசீபத்தை விட்டு பாதுகாப்பு கொடுக்கிறான். யார்ட பரக்கத்தை கொண்டு? ஒரு அவுலியாட பரத்தை கொண்டு, பரக்கத்தை கொண்டு. இன்னல்லாஹ லயத்ஃபஉ பில் முஸ்லிம் ஸாலிஹ் அம்மிஅதி அஹ்லி பைத்தின் மின் ஜீரானிஹில் பலா. எவ்வளோ பாக்கியசாலி நீங்க இந்த அவுலியாக்களுடைய சரௌண்டிங்ல இருக்கிறீங்களே. ஒரு அவுலியாவா? பல அவுலியாக்கள் இங்க இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போனா அவுலியாக்கள் இருக்கிறாங்க, அந்த பக்கம் போனா பல அவுலியா இருக்கிறாங்க. இப்ப இந்த அவுலியாக்கள்ட பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா பலா முசீபத்தை விட்டு எங்களை பாதுகாப்பு கொடுக்கிறான். அவுலியா தாஃபிஉல் பலாவா இல்லையா? இவங்களை கொண்டு தானே அல்லாஹ் தஆலா பலா விட்டு பாதுகாப்பை கொடுக்கிறான். அப்ப நல்லடியார்களும் தாஃபிஉல் பலா என்று நான் சொல்ல இல்ல, ரசூலி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. குர்ஆன் ஷரீஃபுடைய இந்த ஆயத்துடைய தஃப்சீரை எடுத்து பாருங்க. இந்த ஹதீஸ் மட்டும் இல்ல, இன்னொரு ஹதீஸும் இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலை, அதே போல பெரும் முஹத்திசூன் முஃபஸ்ஸிரூன் இந்த ஹதீஸை எழுதியிருக்கிறாங்க. எப்படி என்று கேட்டா, அவுலியாக்களுடைய ஒரு கூட்டம் இருக்கத்தானே, அபதால் என்று ஒரு கூட்டம் இருக்கி, அகவாஸ் ஹவுஸ் இருக்கிறாங்க, குத்துப் இருக்கிறாங்க, நுஜபா இருக்கிறாங்க. இந்த அபதாலுடைய கூட்டத்தை பத்தி ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபதால் ஒரு ஹதீஸ்ல 30 என்று சொல்லப்பட்டிருக்கி, ஒரு ஹதீஸ்ல 40 என்று சொல்லப்பட்டிருக்கி, ஒரு ஹதீஸ்ல 356 என்று சொல்லப்பட்டிருக்கி. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபதால பத்தி வரப்போக்கல, பிஹிம் தகூமுல் அர்த், இந்த அவுலியாக்கள்ட கொண்டு தன், அவுலியாக்கள்ட பரக்கத்தை கொண்டு தன் பூமி காயமா இருக்குது. த ஏர்த் இஸ் பீங் எஸ்டாப்ளிஷ்ட் பை த பரக்க ஆஃப் அவுலியா. யார் சொன்னது? ரசூலி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமா? பிஹிம் தகூமுல் அர்தோட முடிச்சிட்டாங்களா? இல்லையே. வபிஹிம் துர்சகூன், உங்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை கொடுக்கிறான் தானே இந்த அவுலியாக்கள்ட பரக்கத்தை கொண்டு கொடுக்கிறான். வபிஹிம் துன்சரூன், அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுக்கிறான், அவுலியாக்கள்ட பரக்கத்தை கொண்டு கொடுக்கிறான் என்று. அப்ப இந்த அவுலியாக்கள்ட பரக்கத்தை கொண்டு தான் நாங்கள் சாப்பிட்றோம், இவங்கட பரக்கத்தை கொண்டு பூமியில வாழ்றோம், இவங்கட பரக்கத்தை கொண்டு மலை பெய்ய வைக்கிறான் அல்லாஹ் தஆலா, இவங்கட பரக்கத்தை கொண்டு வெற்றியை தாரான். இப்ப இந்த பூமியே இவங்கட வசீலா, இவங்களுக்கு மாற்றமா பேசினா இந்த பூமியில வாழறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா? யார் அவுலியாக்களுக்கு மாற்றமா பேசுறாங்களோ பூமியில வாழறதுக்கு ரைட்ஸே இல்லையே. இவங்களே கொண்டு தானே பூமியே காயமா இருக்கு. இப்ப இவங்களை மதிக்க வேணும், மாற்றமா பேசக்கூடாது. ஆனா இன்றைக்கு ஒரு கூட்டம் அவுலியாக்களை பத்தி விஷயம் வரப்போக்கல மாற்றமா பேசி பேசி ஆட்களை தூரமாக்கத்துக்கு முயற்சி பண்றாங்க. எப்படி என்று கேட்டா, இப்ப நான் தாஃபிஉல் பலா பத்தி பேசினேன், குர்ஆன் ஷரீஃப் ஹதீஸ் ஷரீஃப் மூலமா அவுலியாவும் தாஃபிஉல் பலா, ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாஃபிஉல் பலா, அல்லாஹ் தஆலாவுடைய தாக்கத்தை கொடுத்த தாக்கத்தை கொண்டு. ஆனா நீங்க சில கிதாபை எடுத்து பார்த்தா, மறக்க நான் சொல்றேன், பெரியாள்களுக்கு நான் சொல்ல வரல, பிள்ளைகளுக்கு இந்த மெசேஜை கொடுக்க வேணும்.
எப்படி என்று கேட்டால், ஏன் நாங்கள் இன்றைக்கு சொல்லாட்டி எங்கள்ட பிள்ளைகள் நாளைக்கு என்ன செய்வாங்க? அவனும் தபலீகத்தானே பண்ணுறான், பயான் தானே பண்ணுறான், நல்ல விஷயத்தை தானே பேசுகிறான், சரி போயிட்டு உட்கார்ந்துருவோமே, ஒரு கம்ப்ரமைஸ் பண்ணிடுவோமே. இந்த எண்ணம் பிள்ளைகள்கள மத்தியில் வரக்கூடாது, அவங்களோட எண்ணத்தில் இந்த எண்ணம் வரக்கூடாது. ஏன் என்று கேட்டால், வெளிரங்கத்தை பார்த்துட்டு நாங்கள் we should not be fooled by looking at the outer appearance. நாங்கள் டீப்பாக யோசிக்க வேணும். ஏன் அவர்கள் அவர்களை சுன்னத்த ஜமாத் என்று சொல்கிறாங்க இல்லை, அவுலியாக்களை நம்புறவங்க என்று சொல்கிறாங்க இல்லை, அவர்களுடைய பேரை அவங்க தேவ்பந்தி என்று சொல்கிறாங்க, அவர்களுடைய பேரை அவங்க கைர் முக்கல்லித் என்று சொல்கிறாங்க, அவர்களே அஹலுல் ஹதீஸ் என்று சொல்கிறாங்க, அவர்களே நஜதி என்று சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? ஐட அர்த்தம், 1857 முத ஜமாத்துல் இஸ்லாம் உலகத்திலே இருக்கில்ல, 1857 முத தேவ்பந்திசம் இருக்கில்ல. அப்போ இந்த கூட்டம் வந்ததே பிதுவத்து தானே, 1857 புறத்தான் கூட்டமே வந்திருக்கு. எங்களுக்கு பிதுவத்வாதி என்று சொல்கிறாங்க, அவங்களே பிதுவத்வாதிகள், எங்களுக்கு பிதுவத்வாதி என்று சொல்கிறாங்க. அவர்களுடைய கிதாபை நீங்கள் எடுத்து பாருங்க, இப்னு அப்துல் வஹாப் நஜ்தீட கிதாபில் கூட கிதாபு தௌஹீத் பல இடத்துல கிடைக்கும், எந்த புக் ஷாப்பில் போனாலும் உங்களுக்கு அந்த கிதாப் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு சொல்கிற விஷயம் இது, கவனமாக இருங்க. ஏன் இன்றைக்கு இங்கிலீஷ் படிக்கிறீங்க, இங்கிலீஷ் மீடியமில் ஆன்லைன் மூலமாக பல லிட்ரேச்சர்ஸ் வருது, டூ நாட் கெட் ஃபூல்ட், பி விஜிலண்ட். என்ன சொல்கிறான் இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி? ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அல்லாஹ் தஆலா இஃப்தியாரை கொடுத்திருக்கிறான் என்று நீங்கள் நம்பினா, அல்லாஹ் தஆலா அவங்களோட சொந்தத்தை நாங்கள் சொந்தம் என்று சொல்லலையே, அல்லாஹ் தானே கொடுத்திருக்கிறான் சக்தியை, ஆனால் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று நம்பினாலும் கூட அபு ஜஹலை விட மோசமாக நீங்கள் காஃபிராக இருப்பீங்க என்று இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி எழுதியிருக்கிறான். இப்போ குரானுக்கு மாற்றமாக குரானுக்கு முவாஃபிக்கத்தா? குரானில் தான் அல்லாஹ் தஆலா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு இஃப்தியாரை கொடுத்திருக்கிறான் என்று குரானில் சொல்லிட்டான். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இஃப்தியாரை பற்றி அவர்களே பேசியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க குரான் ஹதீஸ்ட பேரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் அல்லாஹ் அப்படி சக்தியை கொடுத்தான் என்று நம்பினாலும் நீங்கள் சும்மா பொதுவாக காஃபிர் இல்லை, அபு ஜஹலை விட மோசமான காஃபிர், அபு ஜஹல் போல காஃபிர் என்று இப்னு அப்துல் வஹாப் நஜ்தியுடைய கிதாபு தௌஹீத்ல எழுவப்பட்டிருக்கி. இந்த கிதாப் தமிழ் மொழியில் வந்துட்டு, இந்த கிதாப் பல மொழியில் வந்துட்டு, இங்கிலீஷில் கூட வந்துட்டு, கவனமாக இருக்க வேணும். குரான் ஹதீஸ் என்று சொல்லிட்டு குரானை ஹதீஸை பின்பற்று சரியான முறையில் வாழ்ந்த அவுலியாக்களை விட்டு தூரமாக்குறாங்களே, இதுக்கும் குரான் ஷெரீஃபில் ஆதாரம் இருக்கு. எப்படி? அல்லாஹ் தபாரக வ தஆலா நபி ஆதம் அலைஹி ஸலாத்து வ ஸலாத்தை படைக்க போக்கல, படைக்கிறதுக்கு முதல் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் தானே, வ இத் கால ரப்புக லில் மலாயிகா இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொன்னான் தானே, நான் பூமிக்கு ஒரு ஹலீஃபாவை அப்பாயிண்ட் பண்ண போகிறேன் என்று. பூமிக்கு ஹலீஃபாவா? எப்போ? படைப்புக்கு முத. அப்போ பூமிக்கு வரத்தானே வேணும். இந்த கூட்டம் என்ன சொல்லுது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செஞ்ச சுட்டி பூமிக்கு வந்தாங்க, அல்லாஹ் என்ன சொல்கிறான், படைக்கிறதுக்கு முதே பூமிக்காக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். அதே போல சூரா தாஹால அல்லாஹ் சொல்றான், ஃபனசிய வலம் நஜித் லஹு அஸ்மா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்களோட கட்டளையை மறந்துட்டாங்க, அவங்க வேணுமென்று அந்த ஃபெயலை செய்யலைன்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ அல்லாவே சொல்றான் வேணுமென்று செய்யலை, அல்லாவே சொல்றான் அவங்க கஸ்தா செய்யலை, இன்டென்ஷனா செய்யலை, நீங்க யாரு பாவத்தாளி என்று சொல்லத்துக்கு? ஆனால் கிதாப்கள்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவத்தாளி என்று மட்டுமில்ல, இதே இப்னு அப்துல் வஹாப் நஜ்தீட கிதாபு தௌஹீத்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஷிர்க் செஞ்சாங்க என்று கூட எழுதியிருக்கு. நபியால ஷிர்க் செய்ய முடியுமா? இந்த கிதாப் இன்றைக்கு உங்களோட மத்தியில ஸ்ப்ரெட் ஆகி கொண்டு இருக்குது. பி விஜிலண்ட், பி கேர்ஃபுல், உங்களோட பிள்ளைகளை நீங்க ப்ரொடெக்ஷனை கொடுக்க வேணும். இன்றைக்கு நீங்க கொடுக்காட்டி நாளைக்கு அல்லாஹ் காப்பாத்த இவங்க வழிகேடு பக்கம் போயிடுவாங்க. இப்ப என்ன சொல்ல வாரது என்று கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு படைச்சதுக்கு போறோம், அல்லாஹ் சொல்ல இல்லையா எல்லாம் மலக்குமார்களுக்கு சஜதா செய்யத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம்க்கு தாவீமுடைய சஜதா, ரெஸ்பெக்டுடைய சஜதா, ஃபஸஜதல் மலாயிக்கத்து குல்லுஹும் அஜ்மாஊன், அத்தனை மலக்குமார்கள் செஞ்சாங்க சஜதா, இல்லா இபிலீஸ், இபிலீஸை தவிர. இபிலீஸ் மலக் இல்லை தானே? அப்போ இபிலீஸ் எந்த எதுக்கு இந்த ஹுக்கும்ல வந்துட்டான்? மலக்குமார்களோட சேர்ந்து இருந்தான் தானே, அதுக்காக இந்த ஹுக்கும்ல இபிலீஸும் ஷாமில் ஆகிட்டான். அப்போ இபிலீஸ் என்ன சொன்னான், யா அல்லாஹ் ஹலக்தனி மின்னார் வ ஹலக்தஹு மின் தீன், என்னைய நீ ஃபயரால் படைத்தாய், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை
தீன் மண்ணை கொண்டு படைத்தாய், இப்ப நான் சிறந்தவன் தானே, ஆனா ஹைரும் மின்ஹு. இப்ப அல்லாஹ் தாலா நீ தௌஹீத்வாதி என்று சொன்னானா, பக்கா என்னைய பத்தி நம்பறவன் என்று சொன்னானா, இல்ல தானே. உஹ்ருஜ் ஃபஇன்னக ரஜீம், வெளியாக்கிட்டான் உன் மேல லானத் இலா யௌமித்தீன். அந்த நேரம் இப்லீஸ் ஒரு விஷயத்தை கேட்டான், அதை சொல்லக்கூடாது, துவா கபூலாவிட்டேன். ஒரு துவாவை கேட்டான், என்ன சொல்றான், யா அல்லாஹ் அன்ஸிர்னி இலா யௌமி யுபஅஸூன், எனக்கு கயாம நாள் வரைக்கும் மட்டும் இல்லை, கயாமத்துக்கு பிறகு மக்கள் மறக்க எழுப்பப்படுவாங்க தானே, அது வரைக்கும் யா அல்லாஹ் எனக்கு வாழ்க்கையை கொடுப்பாயாக. அல்லாஹ் கபூல் செய்ய இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான், அன்ஸிர்னி இலா யௌமி யுபஅஸூன் சொல்ல போக்கல, இன்னக்க மினல் முன்சரின் இலா யௌமில் வக்தில் மாலும், அது வரைக்கும் டைம் கொடுக்க இல்லை, அல்லாஹ் தஆலா கயாம நாள் வரைக்கும் மட்டும் டைம் கொடுத்தான். ஆனா இவன் கேட்டது என்ன, கியாமத்துக்கு பிறகு மறுக்க ஆட்கள் எழுப்பப்படுவாங்க தானே, அது வரைக்கும் டைமை கொடு என்று வாழ்க்கை கொடு, அல்லாஹ் தஆலா அக்செப்ட் பண்ண இல்லை. அப்புறம் இவன் என்ன சொல்றான், இப்லீஸ், யா அல்லாஹ் ஃபபி இஸ்ஸத்திக, உன் மேல சத்தியமாக நான் சொல்றேன், உன் இஸ்ஸத் மேல சத்தியமா, லஉஹ்வியன்னஹும் அஜ்மயீன், அத்தனை பேரையும் நான் வழிகேடு பக்கம் எடுப்பேன் என்று இப்லீஸ் சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான், இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தான், இப்லீஸே என்னுடைய நல்லடியார்கள் என்னுடைய பாதுகாப்புல இருக்கிறாங்க, யூ டூ நாட் ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் மை பயஸ் சர்வன்ஸ், உனக்கு அவர்கள் மேல கண்ட்ரோல் இல்லை. இப்ப இப்லீஸ் சொன்னான், எல்லாத்தையும் வழிகேடு பக்கம் எடுப்பன், இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லிஸீன், உன்னுடைய நல்லடியாரை தவிர என்று இப்லீஸே சொல்லிட்டான். இப்ப அல்லாஹ் பதில்ல சொல்றான், நிச்சயமாக என்னுடைய நல்லடியார்கள் என்னுடைய பாதுகாப்புல இருக்கிறாங்க. இப்ப ஷைத்தான் எங்கட ஈமானை பறிக்கத்தானே முயற்சி பண்றான், இப்ப ஈமானை பறிக்கிறதுக்கு ஈமான் செக்யூரிட்டி யாரு, அவுலியாக்கள், நான் சொன்னா இல்லையே. குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் வகூனு மஅஸ்ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயப்படுங்கள், நல்லடியார்களோட சேர்ந்து இருங்க. இப்ப கூனு மஅஸ்ஸாதிகீன்ல உலமாக்கள் சொல்றாங்க, துனியாவுடைய வாழ்க்கையில மட்டும் தொடர்பு இல்லை, அவங்க துனியா விட்டு ஆகிரத் பக்கம் டெம்பரரி லைஃபை விட்டு பெர்மனன்ட் லைஃபை பக்கம் போன பிறகு கூட தொடர்புல நீங்க இருங்க. நல்லடியார்களோட சித்தீக்கினோட நீங்க தொடர்பா இருங்க என்று அல்லாஹ் சொல்றான். ஏன், தக்வாவை பத்தி பேசுன பொறோம், எல்லாம் தக்வாவை பத்தி பேசுறாங்க, தஹஜ்ஜுதுக்கு எழும்புங்க, அஞ்சு நேரம் ஜமாத்தா தொழுங்க, யாரப்பா தொழுறதை பத்தி வானமா பேசினார், தொழுகை பத்தி மாற்றமா யார் பேசினது, தொழுகை பத்தி இன்கார் பண்ணவே இல்லையே. ஆனா அகீதா பத்தி பேச போக்கல தான் பிரச்சனையை உண்டாவது. இப்ப அகீதா படிச்சு கொடுக்கறதன் பெரும் இபாதத், இது இருந்தா அத்தனை இபாதத்தும் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்ப அந்த கூட்டம் என்ன செய்யுது, வெளிரங்கத்துல இபாதத் கூட, நோன்பு நல்ல பசந்தான முறையில நோன்பு பிடிப்பாங்க, இதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தோட சொல்லிட்டாங்க தானே, அவங்களோட தொழுகை பார்த்து உங்களோட தொழுகை நீங்க இன்ஃபீரியரா நினைப்பீங்க என்று, அவங்களோட நோன்பை பார்த்து உங்களோட நோன்பை நீங்க இன்ஃபீரியரா நினைப்பீங்க என்று. ஆனா குரான் ஓதுவாங்க, ஹலக்கு விட்டு கீழே போகாது, குரான் ஓதுவாங்க, குரான்ல என்னுடைய சிறப்பு பத்தி ஆயத்து வந்தா அதை இக்னோர் பண்ணி போடுவாங்க, என்னுடைய எக்ஸலன்ஸை பத்தி வந்தா, அவுலியாக்களுடைய எக்ஸலன்ஸை பத்தி வந்தா அதை அவங்க இக்னோர் பண்ணுவாங்க. இப்ப ஹதீஸுடைய மஃபூம் எங்களுக்கு விளங்குது தானே, இந்த கூட்டம் இப்படி செஞ்சு கொண்டு வருதுண்டு. அப்ப அவுலியாக்களை விட்டு தூரமாக்குறது தான் ஷைத்தானுடைய ஃபர்ஸ்ட் வெப்பன், முதலாவது வெப்பன் அவுலியாக்கள் விட்டு தூரமாக்குறது. ஏன், இவங்க செக்யூரிட்டி, செக்யூரிட்டியை உடைச்சிட்டா லேசா ஈமான பறிச்சு கொள்வான்னு தானே. அதுக்காகத்தான் நீங்க பாருங்க, அத்தனை கூட்டமும் 73ல, இந்த 73 பத்தி பேச போக்கல சொல்றாங்க சில ஆட்கள், ஏன் அப்பா நீங்க இதெல்லாம் பேசுறீங்க, நாங்க ஒத்துமையா இருக்க வேணும் தானே, ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல இல்லையா, வலா தஃபர்ரக்கு என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டாங்க, நீங்க வந்து வேறயா இருக்க வானம் என்று, நீங்க ஒத்துமையா இருக்க என்று, வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரக்கு, இதே குர்ஆன்ல அல்லாஹ்வே சொல்றான், அந்த ஆயத்தை பார்க்க இல்லையா, என்ன சொல்றான், லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாதூன மன் ஹாதல்லாஹ வ ரசூலஹ வலவ் கானூ ஆபாஹும், இந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானோ நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கொள்ள வானம், நீங்க ஒத்துமையா இருங்கன்னு எந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானோ அதே குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்றான் தானே, நீங்க அப்படி ஒரு கௌமை பார்க்க மாட்டீங்க. எப்படி ஒரு கௌம், ஈமானும் கொண்டாடுறாங்க, அல்லாஹ் மேல நம்பிக்கை, ஆகிரத் மேல நம்பிக்கை, ஆனா அல்லாவும் அல்லாவுடைய ரசூலுடைய எதிரியோட மொஹப்பத்தா இருக்கிற கூட்டத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க. என்ன விளங்குது, ஒரு மூமினா இருந்தா அல்லாவும் அல்லாவுடைய ரசூலுடைய எதிரியை விட்டு தூரமா இருப்பான், அதுதான் மூமின் குவாலிட்டி. You will not find a person who believes in Allah and on the day of judgment at the same time
befriending with those who are enemies of Allah and his Rasul sallallahu alaihi wasallam. For a mumin Rasulullah sallallahu alaihi wasallam oda ediriyoda irukka maatan endu Allah solran. Appa mumin da quality eppadi iman la urudiya irukka venum. Adukapro Allah solran eppadi walaukanu abahum ungala தகப்பன இருந்தாலும் கூட அல்லாவும் அல்லாவுடைய ரசூலுக்கு மாற்றமா இருந்தா தகப்பனை விட்டு தூரமாகும் என்று அல்லாஹ் சொல்றான். பிள்ளைகளா இருந்தாலும் பிள்ளைகளை பத்தி எவ்வளவு இறக்கம், ஒருத்தருக்கு ஒரு முசீபத்தொண்டு வந்த பிள்ளை மேல என்ன சொல்லுவாங்க, என்ற பிள்ளைய அடிக்காதப்பா, ஐட இடத்துல என்னைய நீ அடிச்சு போடுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இறக்கம் இருக்கத்தானே. அதையும் அல்லாஹ் சொல்றான், உங்களோட பிள்ளைகளா இருந்தாலும் கூட அல்லாவும் அல்லாவுடைய ரசூலுக்கு மாற்றமா இருந்தா தூரமா இருக்க வேண்டும் என்று. அவ் இஹ்வானஹும் அவ் அஷீரத்தஹும், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், உங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா இருக்கட்டும், எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இந்த மாதிரி பேசுறவங்களை விட்டு சில ஆட்கள் சொல்லுவாங்க தானே, எப்ப பார்த்தாலும் இவரோட சேரவானம் அவரோட சேரவானம் சொல்றது குர்ஆனை வச்சுட்டான், சொல்றது ஹதீஸை வச்சுட்டான். ஆனா மக்களுடைய திங்கிங் எப்படி, ஏன் அப்பா இப்படி பேசுறீங்க, நாங்க ஒத்துமையா இருக்க வேணும் தானே, காம்ப்ரமைஸ் பண்ண வேணும் தானே. இப்ப மக்கள் அவர்களை கொஞ்சம் இக்னோர் பண்ணுவாங்க, இவரை கொஞ்சம் தூரமாக்குங்கப்பா, இப்ப பார்த்தா எங்கட மஜ்லிஸ்ல வந்தா அவரோட சேரவானம் இவரோட சேரவானம் சொல்லுவாங்க என்று. அப்படி நடக்க போக்கல அல்லாஹ் தாலா பஷாரத்தை கொடுக்கிறான். என்ன பஷாரத், யார் இப்படி ஃபர்மா இருக்கிறாங்களோ, இப்படி உறுதியா இருக்கிறாங்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எனிமி விட்டு தூரமா இருக்கிறாங்களோ, வஅய்யதஹும் பிரூஹிம் மின் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு அவர்களுக்கு உதவி செய்வான். மக்களுடைய உதவி கிடைக்காட்டி பரவாயில்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய உதவி கிடைச்சா எவ்வளோ பெரிய விஷயம். அதே போல அல்லாஹ் தஆலா ஜன்னத்துடைய பஷாரத்தையும் கொடுக்கிறான். என்ன சொல்ல வாரது என்று கேட்டா, இப்படி யாராவது ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்புக்கு மாற்றமா ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுறதோ எழுவு இருந்தாலும் கூட, அவங்க உங்களோட முன்னுக்கு என்ன நலவை பேசினாலும் டோன்ட் கெட் ஃபூல்டு. நீங்க அங்க உங்களை நீங்க விஜிலண்டா வச்சுட்டு உங்களோட ஈமானை பாதுகாத்து கொள்ளணும். கிரவுட் பார்த்தா எங்களே வீடு, நாங்க 10 போஸ்டர் போடுவோம், 2 கிழமையா ப்ரொபகேட் பண்ணுவோம், ஆனா வார கிரவுட் குறைவா இருக்கும். அவங்க போஸ்டர் போட மாட்டாங்க, 1000 கணக்கான மக்கள் வருவாங்க, கிரவுடை பார்த்துட்டு நாங்க போக கூடாது. ஏன், யாரை அவங்க ஃபாலோ பண்றாங்களோ அந்த கிதாபை பார்த்தா உங்களுக்கு விளங்கும் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு மாற்றமா எந்த மாதிரி விஷயம் எழுதியிருக்கிறாங்க என்று. அவுலியாக்களுக்கு மாற்றமா எப்படி எழுதியிருக்கிறாங்க. இப்ப குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் தஆலா சொல்ல இல்லையா, வத்தபி சபீல மன் அனாப இலைய, யார் என்னுடைய பாதையில இருக்கிறாங்களோ அவர்களோட பாதையை நீங்க பின்படுங்க என்று அல்லாஹ் சொல்றான். இத்தபி ஒபே ஃபாலோ வத்தபி சபீல மன் அனாப இலைய. அப்ப இந்த ஆயத்துடைய தஃப்சீர்ல வருது, அத்தனை நல்லடியார்களும் இந்த ஆயத்துக்குள்ள அடைஞ்சு கொள்றாங்க. So to follow the path of awliya is in light of the holy Quran. இப்ப அல்லாஹ் சொல்லிட்டான் நல்லடியார்களோட பாதையை நீங்க பின்படுங்க. இப்ப நாங்க நல்லடியார்களோட பாதையை பின்படுறதுக்காக என்ன செய்ய வேணும், தெரிய வேணும் தானே. குத்துபு நாயகத்தை பத்தி பேசினா தானே அவங்களோட பாதையை பின்படலாம், ஹாஜா நாயகத்தை பத்தி பேசினா தானே பாதையை பின்படலாம், சையத் உமர் வலி சையத் தைகா சஹாப் வலி, அதே போல அவுலியாக்களை பத்தி பேசினா தானே அவங்களோட நக்ஷே கதம் அவங்களோட பாதையை பின்படலாம். அப்ப பின்படத்துக்கு தெரிய வேணும், தெரியறதுக்கு மஜ்லிஸ் வைக்க வேணும். மஜ்லிஸை வச்சுட்டு உலமாக்களை அழைப்பு கொடுத்துட்டு இந்த அவுலியாக்களுடைய எக்ஸலன்ஸை இவங்களோட ஹாலாத்தை இவங்களோட ஹிஸ்டரியை பேச வேணும். பேசினா தானே கேட்குறவங்க விளக்கத்துக்கு எடுப்பாங்க, விளக்கத்துக்கு எடுத்தா தானே ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணினா குரானை தானே ஃபாலோ பண்ணுறாங்க. ஏ அல்லாஹ் தானே சொல்கிறான் வத்தபி சபீலமன் அனாப இலைய. அப்ப இப்படி ஒரு ஷரீஃப்ல நாங்க அவுலியாக்களை பத்தி பேசுறதுக்காக வைக்கிற மஜ்லிஸ் குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றம் இல்ல, இது பிதுஅத் இல்ல. ஏன், இவங்கட பாதைய பின்பட வேணும், அந்த நோக்கத்துக்காக இவங்கட மஜ்லிஸை வச்சுட்டு இவங்கட சிறப்பை பேசுறோம், இவங்கட ஹிஸ்டரியை பேசுறோம். இப்ப பிதுஅத் என்று யாராவது இந்த மஜ்லிஸ்க்கு சொல்ல வாரதா இருந்தா, இன் ரியாலிட்டி அவங்க தான் குர்ஆனை படிச்சில்ல, அவங்க தான் ஹதீஸை படிச்சில்ல. சரியான புதுனமா இருக்கு எனக்கு, டெய்லி எங்களுக்கு சொல்றாங்க இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், அல்லாஹ்க்கு நாங்க சொல்றோமே யா அல்லாஹ் உன்னே வணங்குறோம், உனக்கிட்டே தான் உதவி கேட்கிறோம் என்று இந்த ஆயத்தை வச்சுட்டு சொல்றாங்க. எதுக்கு அவுலியாக்கள் கிட்ட நீங்க கேட்குறீங்க, அல்லாஹ் தானே ப்ரொடெக்டர், எதுக்கு அவுலியாக்களை நீங்க கார்டியனா வச்சிருக்கிறீங்க, ப்ரொடெக்டர்ஸா வச்சிருக்கிறீங்க. இவங்க சொல்றது தவறான கருத்து. ஏன், இதே குர்ஆன்ல அல்லாஹ் இப்படியும் சொன்னான் தானே,
இன்னமா வலியுக்கும் அல்லாஹ் வ ரசூலு, நிச்சயமாக அல்லாஹ் இஸ் யோர் ஹெல்ப், அல்லாஹ் ரசூல் இஸ் யோர் ஹெல்ப். வல்லதீன ஆமனுல் லதீன யுகீமூனஸ் ஸலாஹ் வ யூதூனஸ் ஸகா வ ஹும் ராகிஊன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களும் உங்களுக்கு கார்டியன் என்று நான் சொன்னனா ரப் சொல்றானா? இப்ப எந்த குர்ஆன்ல அல்லாஹ் வ இய்யாக நஸ்தயீன் என்று சொல்லத்துக்கு எங்களுக்கு பாடத்தை கொடுத்தானோ அதே குர்ஆன்ல அல்லாஹ்வே சொல்றான், என்னுடைய நல்லடியார்கள் இவங்க கார்டியன்ஸ் என்று, ப்ரொடெக்டர்ஸ் என்று. மலக்கை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்ல இல்லையா? வ இன்ன அலைக்கும் லஹாஃபிதீன் கிராமன் காதிபீன், மலக்குமார்கள் ப்ரொடெக்டர்ஸ் என்று அல்லாஹ் சொல்ல இல்லையா? வஹுவல் காஹிர் ஃபௌக இபாதி வயுர்சிலு அலைக்கும் ஹஃபவா, இங்கே கூட மலக்குமார்கள் ப்ரொடெக்டர்ஸ் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் தானே. அப்போ அல்லாவை தவிர யாராலும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது என்று சொல்றது குரானுக்கு மாற்றம் தானே? ஆனால் இன் ரியாலிட்டி பாதுகாப்பு கொடுக்கிறவன் அல்லாவே தான். இவங்க எங்களை பாதுகாப்பு கொடுக்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு, அல்லாஹ் தஆலா கொடுத்த தாக்கத்தை கொண்டு. சரி, இந்த ஆயத்துடைய தஃப்ஸீர் எடுத்து பாருங்க. இன்னமா வலியுக்கும் அல்லாஹு வ ரசூலு வல்லதீன ஆமனுல் லதீன யுகீமூனஸ் ஸலா வ யூதூனஸ் ஸகா வ ஹும் ராகிஊன். பெரும் பெரும் தஃப்ஸீர் எடுத்து பாருங்க. இதுல வருது இங்க சையதுனா அலியுல் முர்த்ததா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு மூமின்களுடைய ப்ரொடெக்டர்ஸ் என்று கருத்து முஃபஸ்ஸிரூன் சொல்லிருக்காங்க. அதே போல சில முஃபஸ்ஸிரூன் இங்க அலி ரழியல்லாஹு அன்ஹு, சையதுனா அபூ பக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட இதுல அடங்கப்பட்டிருக்கிறாங்க என்று முஃபஸ்ஸிரூன் சொல்றாங்க. அது மட்டுமா இல்ல, அம்பியா வ ஸாலிஹூன், அல்லாஹ்வுடைய அத்தனை நபிமார்களும் ப்ரொடெக்டர்ஸ், அத்தனை அவுலியாக்களும் ப்ரொடெக்டர்ஸ் என்று முஃபஸ்ஸிரூன் சொல்றாங்க. இப்ப முஃபஸ்ஸிரூன் சொன்ன கருத்தை நாங்க எடுக்கவா, நீங்க சொல்ற கருத்தை நாங்க எடுக்கவா, 1400 வருஷத்துக்கு பிறகு நீங்க கொடுக்கிற சொந்த கருத்தை எடுக்கவா? இமாம் தபரி 300 ஹிஜ்ரில வஃபாத் ஆகுனாங்க, இமாம் பைதாவி 500 சொச்சத்துல வஃபாத் ஆகுனாங்க, இமாம் ஃபஹ்ருதீன் ராசி 606 வஃபாத் ஆகுனாங்க. அந்த பெரும் பெரும் முஃபஸ்ஸிரூன் கொடுத்த கருத்தை நாங்க எடுக்கவா, 1400 வருஷத்துக்கு பிறகு வந்த இந்த கூட்டத்துடைய கருத்தை நாங்க எடுக்கவா? அல்லாஹு அக்பர். அதே போல இதுல தஃப்ஸீரை பார்த்திருக்கிறீங்களா? அவங்க தஃப்ஸீரை பார்க்காம பேசுறாங்க. இங்க அர்த்தம் இது இல்லையா? அல்லாஹ் உனே தவிர யார்கிட்டம் நாங்கள் உதவி கேட்க மாட்டோம் என்று அர்த்தம் இல்லையே? அல்லாஹ் தானே உதவிக்கு வச்சிருக்கிறான். நான் நேரத்தோட ஆயத் சொன்னே, மக்களை கொண்டு மற்ற மக்களுக்கு அல்லாஹ் தாலா பாதுகாப்பு கொடுக்குறான் என்று அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தானே, அவுலியாக்களை கொண்டு பாதுகாப்பு கிடைக்குது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரானுக்கு மாற்றமா போனாங்களா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி நாங்கள் மாற்றமா பேசுறாங்க, குரானுக்கு மாற்றமா போனாங்க என்று அப்படி இல்லை. இந்த தஃப்ஸீரை எடுத்து பாருங்க. இப்னு கஸீர் கூட யாரை இவங்க பின்பற்றாங்களோ, இப்னு கஸீர் கூட சொல்லியிருக்கிறான் என்ன, வஇயாக நஸ்தயீன் அர்த்தம் என்ன, யா அல்லாஹ் நாங்கள் உன்னே தான் வணங்குறோம், உன்னையே வணங்கி கொண்டு இருக்கிறதுக்காக என்ன நீ உதவி செய்வாயாக, ஸோ தட் வி டோன்ட் கோ அவே ஃப்ரம் யூ, நாங்கள் உன்னே தான் வணங்குறோம், உன்னுடைய வணக்கத்திலே எப்பயுமே இருக்கிறதுக்காக எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. இதோட கருத்து நபிமார்கள் உதவி செய்ய முடியாது என்று கருத்து வருதே இல்லை. அப்படி யாராவது சொல்றதா இருந்தா டெய்லி ஃபர்ல் ரக்காத் 17 ரக்காத்தில் இயாக்க நஅபுது வ இயாக்க நஸ்தயீன், யா அல்லாஹ் உன்னே தான் நாங்கள் வணங்குறோம், உன்னே கிட்ட தானே உதவி கேட்குறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இமீடியட் ஆயத் என்ன, இயாக்க நஅபுது வ இயாக்க நஸ்தயீன் கைரில் மக்தூபி அலைஹிம், சரியா, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் உன்கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம், உன்னே வணங்குறோம், உனக்கிட்டே உதவி கேட்குறோம், ஆனால் அல்லாஹ் படித்து கொடுத்த பாடம் என்ன, என்னகிட்ட உதவி கேட்குறீங்க, கேளுங்க, யா அல்லாஹ் நல்லடி நல்ல நேரான பாதையில் நடத்து வைப்பாயாக. இப்போ நேரான பாதையில் நாங்கள் சொல்ல போக்கல, குரான தொழுகையில் விளங்கி ஓதுறது சிறப்பா இல்லாட்டி விளங்காமல் ஓதுறது நல்லமா? விளங்கி ஓதுறது தானே மிச்சம் நல்லம். அப்போ இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான பாதையில் நடத்து வைப்பாயாக, என்ன இது நேரான பாதை என்று கேள்வி வரும் தானே. இப்போ அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யார் மேலே உன்னுடைய இன்ஆம் இருக்கோ யா அல்லாஹ் அவர்களுடைய பாதையில் நடந்து வைப்பாயாக. சரி, அவர்கள் யார் என்று ஒரு கேள்வி வரும் தானே, தெரிஞ்சவர்களுக்கு விளங்குறவர்களுக்கு இந்த கேள்வி கேள்வி வரும். அப்போ மற்ற ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறானே, மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஸ்ஸுஹதா வஸ்ஸாலிஹீன், என்ன விளங்குது, டெய்லி மினிமம் 17 தடவை நாங்கள் சொல்கிறோம், யா அல்லாஹ் நபிமார்கள்ட பாதையில் நடத்து வைப்பாயாக, சித்தீக்கீன் பாதையில் நடத்து வைப்பாயாக, சுஹதாக்கள்ட பாதையில் நடத்து வைப்பாயாக, சாலிஹீன் பாதையில் நடத்து வைப்பாயாக. 17 தடவை சொல்லிட்டு தொழுகை முடிஞ்ச உடனே அவுலியாக்கள் தேவையில்லைன்னு சொல்கிறப்ப நீங்கள் தொழுகையில் பொய்யத்தானே கேட்குறீங்க.
அல்லாஹ் கிட்ட கேட்ட துவா நீங்க பொய்யா தானே கேக்குறீங்க, அப்ப பொய் துவா ஒன்று கேட்டா கபூல் செய்யப்படாது. கபூல் செய்யப்படாட்டி தொழுகை பாத்தில். அல்ஹம்துலில்லா, எதை நாங்க தொழுகையில கேட்கிறோமோ அதை நாங்க பின்பற்ற கொண்டு வாரம் ஆயிட அர்த்தம் எங்கட தொழுகை கபூலாக்கப்பட்டது அவுலியாக்கள் பரக்கத்தை கொண்டு. பிகாஸ் வி ஆர் ஃபாலோவிங் தட் பாத் ஃபார் வாட் வி ஆஸ்க் ஃப்ரம் அல்லாஹ் தபாரக வ தஆலா இன் ஆ பிரேயர்ஸ். இதே குர்ஆன்ல, இதே சூரத்துல் ஃபாத்திஹால, சரி சிராத்துல் லதீன அன்அம்த அலைஹிம் ஆமீன் என்று சொல்லிட்டோமா இல்லை தானே? கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின், அதுக்கப்புறம் தானே ஆமீன் என்று சொல்கிறோம். யா அல்லாஹ், யார் மேலே உன்னுடைய கோபார்வை இருக்கோ, யார் வழிகேடு பக்கம் இருக்கிறாங்களோ அவர்களுடைய பாதை விட்டு எங்களே பாதுகாப்பு கொடுப்பாயாக. பயான் பண்ண போக்கில் சொல்கிறீங்க, ஏன் அப்போ மற்றவங்களை பற்றி மாற்றமாக பேசுகிறீங்க? இதே விஷயம் நீங்கள் தொழுகையில் சொல்கிறீங்க தானே? பயான் பண்ண போக்கல, ஏன் அப்ப அந்த கூட்டத்தை பத்தி பேசுறீங்க? ஒத்துமையா இருங்களே. ஆனா நீங்க தொழுகையில என்ன சொல்றீங்க? யா அல்லாஹ், அந்த கூட்டத்தை விட்டு எங்களைய பாதுகாப்பாயாக. இப்ப தொழுகையில கேட்கறது தானே பயான்ல சொல்லப்படுது. இப்ப நீங்க தொழுகையில கேட்கறது இங்க உலமாக்கள் தெளிவாக்கி காட்டுறாங்க. The reason for not to follow those deviants is only and only reason they are talking ill about the anbiya, especially rasul e kareem sallallahu alaihi wasallam. Adhe pola auliyakkalukku maatrama pesranga. Quran la allah taala auliyakkalda paadai pinpada solran, ivanga auliyakkal theva illa endru solranga. Quran la aqimus salaa irki wa atuz zakaa irki, tolunga zakat kudunga. இதே குரான்ல அல்லாஹ் தாலா தாய் தகப்பனை மதிக்கிறதுக்கு சொல்றான். இதே குரான்ல அல்லாஹ் தபாரக தாய் தகப்பனை மதிக்கிறதுக்கு சொல்றான், ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணதுக்கு சொல்றான், பல விஷயம் அல்லாஹ் சொல்றான் தானே. ஆனா இதே குரான்ல அல்லாஹ் தாலா சொல்ல இல்லையா, யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, சொல்லு அலை, என்னுடைய ஹபீப் மேல சலவாத் ஓதுங்க, வசல்லிமு தஸ்லீமா, அதிகமா சலாம் ஓதுங்க. ஆனா இந்த கூட்டம் சலாம் பைத் வரப்போக்குள்ள தூரமாகறாங்க தானே. இப்ப குரானையா பின்பற்றாங்க, குரான்ல சொல்லு மட்டும் இல்லையே வசல்லிமு தஸ்லீமாண்டும் அல்லாஹ் சொல்லிட்டான் தானே. இப்ப சலவாத் ஓதுறதும் சலாம் ஓதுறது தான் அல்லாஹ்வுடைய கட்டளை பின்பற்றவங்க செய்யற வேலை. சலவாத் ஓதிட்டு சலாம் பைத் வரப்போக்கல நாங்க தூரமாகறதா இருந்தா, மற்றவங்களை தூரமாக்குறதா இருந்தா, குரானை பின்பற்றம் என்று சொன்ன பேர்ல குரானுக்கு மாற்றமா தான் எடியூகேட் பண்றோம். அதுக்காக இப்படி யாராவது பேசினா வி ஹேவ் டு பி கேர்ஃபுல். இப்போ சொல்றாங்க, சரி சலவாத் ஓதுங்க, சலாம் ஓதுங்க, தனிப்பட்ட முறையில் ஓதுங்களே, தனிப்பட்ட முறையில், எதுக்கு கூட்டமாக ஓதுறீங்க, எதுக்கு யா நபி சலாம் அலைக்கும்? அப்ப குரான்ல அல்லாஹ் தாலா ப்ளூரல் தானே, ஜமாவா தானே சொல்லிருக்கேன், சொல்லு வசல்லிமு. அப்ப ஜமாவா இருக்க போக்கல, ப்ளூரலா இருக்க போக்கல, தனிப்பட்ட முறையில சலாம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளப்படும், கூட்டமா சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்ப சொல்லு அலைஹி வசல்லிமுவை கொண்டு ஜமாத்தா நாங்க சலாத்து சலாம் சலாம் பைத் ஓதுறது, இது குரானுக்கு மாற்றமா இல்ல, ஹதீஸ்க்கு மாற்றமா இல்ல, அவங்க சொல்ற கருத்து தான் குரானுக்கு மாற்றம், ஹதீஸ்க்கு மாற்றம். அப்ப சலவாத் ஓதுறது சலாம் ஓதுறது குரான்ல வந்த கட்டளை. இதே குரான்ல அல்லாஹ் தாலா சொல்ல இல்லையா, இன்னா அர்சல்னாக்க شاهدا ومبشرا ونذيرا لتؤمنوا بالله ورسوله وتعزروه وتوقروه وتسبحوه بكرة واصيلا. الله تعالى அவனுடைய இபாதத்தை பத்தி பேசத்துக்கு முத சொல்ற கலிமா என்ன? لتؤمنوا بالله ورسوله, அல்லாஹ் மேல ஈமான் கொண்டார வேணும், ரசூல் மேல ஈமான் கொண்டார வேணும். அதுக்கு பிறகு வத்து சபிஹு சொல்லிட்டானா இல்லையே? லிதுமினு பில்லாஹி வரசூலி, அதுக்கு பிறகு என்ன? வத்து அஸ்ஸிரூஹு வத்து வக்கிரூ, ஈமானுக்கு பிறகு என்னுடைய ஹபீப்க்கு மதிப்பு செய்ய வேணும், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ரெஸ்பெக்ட் பண்ண வேணும், ஹன பண்ண வேணும். அதுக்கு பிறகு தான் வத்து சபிஹு என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப இபாதத் இபாதத் என்று நீங்க அவங்களை கண்டுட்டு மடக்க மடைஞ்சு கொள்ள, அப்படி என்ன சொல்றது, ஃபூல் ஆவிக்கொள்ள வானம். பாருங்க அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மதிப்பு அவங்களுடைய இந்த இதயத்தில் இருக்கா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்டைய முஹப்பத், முஹப்பத் பேருக்கு இல்லை, மவத்தா உள்ளேயா உள்மையா முஹப்பத் இருக்க வேணும், இன்டர்னல் லவ்வா இருக்க வேணும். அந்த இன்டர்னல் லவ் இருக்கா, அந்த ரியல் லவ் இருக்கா என்று பாருங்க, அந்த அஃபெக்ஷன் இருக்கா என்று பாருங்க. அந்த லவ்வை வச்சுட்டு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு கொடுக்குறாங்களா இல்லையா அதை பாருங்க. அது மட்டும் இல்லை, அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொன்னாங்க, குர்ஆன்ல என்ன இல்லை, நான் தான் சொன்னே ஆயத்தை வச்சுட்டு அத்தனை விஷயமும் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கி. ஆனால் அந்த குர்ஆனை படிச்சு கொடுக்கறதுக்கு முதல் அல்லாஹ் என்ன, அல்லாஹ்வுடைய ஹபீப் என்ன சொல்றாங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு மூணு விஷயத்தை சொல்லி கொடுங்க. முதல் விஷயம் என்னை, உங்களுடைய நபீட முஹப்பத்தை படிச்சு கொடுங்க. அதுக்கப்புறம் அஹ்லுல் பைத்துடைய முஹப்பத், அதுக்கப்புறம் தானே திலாவத்தில் குர்ஆன். அத்தனை விஷயம் குர்ஆன்ல இருக்கு,
அந்த குரானை விளக்கத்துக்கு எடுக்க வேணுமா இருந்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மையான முஹப்பத், அஹ்லுல் பைத் சஹாபாக்களுடைய உண்மையான முஹப்பத் இருந்தா தான் குரான்ல இருந்து நாங்கள் ஹிதாயத் பெற்றுக்கொள்ளலாம். இல்லாட்டி யுதில்லு பிஹி கசீரண்டும் வருதே, இந்த குரானை ஓதித்து எத்தனை பேர் வலிக்கேடு பக்கம் போறாங்க. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு உள்ள மதிப்பு அவங்க காட்டுறாங்க இல்லை, அவங்களை மதிப்பு கொடுக்குறாங்க இல்லை, அவங்களுக்கு அவங்களுடைய ரெஸ்பெக்டை சொல்லி கொள்றாங்க கொடுக்குறாங்க இல்லை. ஃபார் தீஸ் ரீசன்ஸ், டிஸ்பைட் ரீடிங் த குர்ஆன், தே ஆர் கோயிங் அகெயின்ஸ்ட் தி குர்ஆன், தே ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் தி டீவியேஷன், பிகாஸ் த மெயின் திங் இஸ் ஹுப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இது எங்கட உள்ளத்தில் நெருஞ்சி கொண்டு இருக்க வேணும், நெருஞ்சி இருக்க வேணும். இட் ஹேஸ் டு பி இன்பில்ட் இன் ஆர் ஹார்ட்ஸ், இன் ஆர் தாட்ஸ். என்ன சொன்னாலும் குர்ஆனுடைய எந்த ஆயத்தை நீங்க எடுத்தாலும் அல்லாஹ் தஆலா ரசூலி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்பை பேசுறான். பல உலமாக்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு உலமா ஹாஃபிஸ் அப்துல் அசீஸ் முஹத்திஸ் முபாரக் பூரி, சுன்னத்துல் ஜமாத் மதரசா ஒன்று இருக்கு, அல் ஜாமியத்துல் ஷஃபியா ஐட ஃபவுண்டர், மகா பெரும் ஆலிம், ஆலா ஹஸ்ரத் இமாம் முஹம்மது ரஸா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹலீஃபாவுடைய ஸ்டூடண்ட், அவங்க சொல்றாங்க அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் ஷரீஃபுடைய ஒவ்வொரு ஆயத்துல மினிமம் 2 hours ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை பேசுறதுக்கு அல்லாஹ் எனக்கு இல்மை கொடுத்திருக்கிறான். மினிமம் 2 hours ஐ கேன் ஸ்பீக் ஆன் தி எக்ஸலன்ஸ் ஆஃப் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன விளங்குது? குர்ஆனை நீங்க எந்த ஆங்கிள் பார்த்தாலும் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் இருக்கு. ஆனா சில ஆட்கள் சொல்ல முடியும், சரி அப்படி சொல்றீங்களே சூரத்துல் இக்லாஸ்ல அல்லாஹ்ட புகழ் தானே இருக்கு, குல் ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத், இங்கெங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் இருக்குன்னு ஒரு கேள்வி வரலாம் தானே. அதுக்கு கொடுக்க வேண்டிய பதில் என்ன? அல்லாஹ் தஆலா சும்மா சொல்லிட்டானா அல்லாஹ் ஒருவன் என்று, அல்லாஹு ஸமத் என்று, சோலி இண்டிபெண்டன்ட் என்று, அல்லாஹ்க்கு பிள்ளைகள் இல்லை, யா அவர் புறக்கப்பட இல்லை, இது அல்லாஹ் சும்மா சொல்லிட்டானா, இல்லாட்டி முதலாவது குல் என்று சொன்னானா? என்ன விளங்குது ஹபீபே? என்னை பத்தி பேச போறீங்க, உங்களோட வாயால சொல்லுங்க அல்லாஹ் ஒருவன் என்று, குல் ஹு அல்லாஹு அஹத். இப்ப சூரத்துல் இஹ்லாஸ் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழா இருக்கே, இந்த ஆங்கிள் நீங்க குரானை படிச்சா, இந்த ஆங்கிள் ஹதீஸ படிச்சா தான் எங்கட ஈமான் உறுதியாகும். ஆனா இதே நீங்க அவங்கட மதரசால போனங்க, ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கொள்ளுங்க, அவங்கட மதரசால ஃபெசிலிட்டிஸ் அதிகமா இருக்கும், ஏர் கண்டிஷனும் போட்டு வைப்பாங்க, சுன்னத்துல் ஜமாத் மதரசால சாப்பாடு குறைபாடா இருக்கும், எப்ப பார்த்தாலும் ஒரு மிச்சமே தண்ணி போட்ட கறியும் இருக்கலாம். இப்ப நான் மதரசால படிச்சிருக்கிற சுட்டி தெரியும், ஹிஃபுல் பண்ண சுட்டி மதரசால எனக்கு தெரியும், நாங்க எந்த முறையில கஷ்டப்பட்டு ஓதி கொண்டு வந்தோம் என்று அந்த நிலைமை எங்களுக்கு இருக்கு. ஆனால் மற்ற மதரசால நீங்கள் போனால் ஃபுல் ஃபெசிலிட்டிஸ், நல்ல ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க, நல்ல உங்களுக்கு மெத்தையும் கொடுப்பாங்க, வெரி குட் ஃபெசிலிட்டிஸ். ஃபெசிலிட்டிஸை பார்த்துட்டு நாங்கள் அந்த பக்கம் போகக்கூடாது. ஏன்? த ரியல் இஸ் த லவ் ஆஃப் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு ஒழுங்கான மதரசா, அல்ஹம்துலில்லாஹ் இங்கே பல மதரசாக்கள் இருக்கு, சுன்னத்துல் ஜமாத்துடைய அவுளியாக்கள்ட பரக்கத் இந்த ஊரில் இருக்கு. ஃபார் த சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஊரில் ஒரு மதரசாயே இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்களே, சுன்னத்துல் ஜமாத் ஆலிமும் இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்களே, ஃபார் த சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதெல்லாம் அவங்கள்ட்ட தான் இருக்கு. அந்த மதரசாவில் அனுப்பிட்டு ஆலிம்க்கு படிக்க வச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் அஹ்லுல் பைத்தும் அவுளியாக்களுக்கு மாற்றமாக பேசுகிறவங்கிற ஆவறதை விட உங்களோட பிள்ளைகளை ஜாஹிலா வைக்கிறது இது சிறப்பு. Let your children remain jahil. ஏ அவங்க ஜாஹிலா இருந்தா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சிறப்பு நீங்க பேசினா விளங்கும் தானே. அவங்களோட மதரசால போயிட்டு குரானை மிஸ்கோட் பண்ணி, ஹதீஸை மிஸ்கோட் பண்ணி, அவுளியாக்கள்கிட்ட வார்த்தையை மிஸ்கோட் பண்ணிட்டு தவறான பாதைக்கு எடுத்து போனா ஆலிமாவிட்டு என்ன பிரயோஜனம்? அந்த ஆலிம் ஆலிமே இல்லை யாருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்பு தெரியாதுன்னு. ஏன்? ஆலா ஹஸ்ரத் இமாம் அஹமத் ரஸா ரஹமத்துல்லாஹி அலைஹி தெரியும் தானே, மகா பெரும் ஆலிம், சுபஹானல்லாஹ். சையதுனா அப்துல் ஷக்கூர் தர்பா பாபா ரஹமத்துல்லாஹி அலைஹி கூட சந்திக்க போயிருக்கிறாங்க, மகா பெரும் ஆலிம். இமாம் மாப்பிள்ளை லப்பி ஆலிம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோட காலத்தில் வாழ்ந்திருக்காங்க இமாம் அஹமத் ரஸா ரஹமத்துல்லாஹி அலைஹி, யூபி பரேலி ஷரீஃபில். அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று வந்துச்சு, ஒரு மௌலவி சொல்கிறான் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுல் முர்சலீனா இருக்கிறது குர்ஆன்ல சாபித் இல்லை, அப்படிந்தா அத்தனை ரசூல்மார்களுக்கும் சர்தரா இருக்கிறாங்க என்று குர்ஆன்ல சொல்லப்பட்டு இல்லை என்று ஒரு மௌலவி சொல்றான் என்று ஒரு கேள்வி வருது ஆலா ஹசரத் நாயகத்துக்கிட்ட. இப்ப ஆலா ஹசரத் பதில் என்ன சொல்றாங்க தெரியுமா? முதலாவது சொன்ன வார்த்தை எந்த மனிதருக்கு, எந்த மௌலவிக்கு குர்ஆன்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்பு விளங்க இல்லையோ அவர் மௌலவியே இல்லை. ஹி இஸ் நாட் அ ஸ்காலர் who could not find the excellence of Nabi Kareem sallallahu alaihi wasallam in the Quran. அதுக்கு அப்புறம் சொல்றாங்க கேள்வி கேட்கிறவருடைய தஷஃபி அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்திக்காக, கண்டென்ட்மெண்ட்காக,
நான் 10 ஆயத்தும் 100 ஹதீஸை வச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை நபிமார்களுக்கும் சிறந்ததா இருக்கிறாங்க என்று நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் என்று அந்த கிதாப் தஜல்லியுல் யகீன் பி அன்ன நபியனா சையதுல் முர்சலீன் என்று உருது கிதாப் அரபுல கூட செய்யப்பட்டிருக்கு. எங்கட ஷேக் நாயகம் சையத் அக்தர் ரசா ரஹமத்துல்லாஹி அலைஹி அரபுல கூட செஞ்சிருக்காங்க. தஜல்லியுல் யகீன் பி அன்ன நபியனா சையதுல் முர்சலீன் அந்த கிதாப்ல 10 ஆயத்தும் 100 ஹதீஸை வச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுல் முர்சலீனா இருக்கிறாங்க என்று என்ன சொல்ல வாரது என்று கேட்டா, மௌலவி பட்டத்தை பார்த்து, ஷேக்குடைய பட்டத்தை பார்த்து, முஃப்தியுடைய டைட்டிலை பார்த்துட்டு நாங்க அந்த பக்கம் போக கூடாது. வாட் வி ஹேவ் டு சீ இஸ், படிச்சது குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, எங்கட உலமாக்கள் படிச்சது அதிகம், அதிகம் இருந்தா சரியான சிறப்பான படிப்பா உலியாக்கள்கிட்ட பரக்கத்தை கொண்டு, குத்துபநாயகத்தை பரக்கத்தை கொண்டு, ஃபார் த சேக் ஆஃப் ஆர்கியூமெண்ட், அப்படி ஒரு மௌலவி கிடைக்கலையோ நோ ப்ராப்ளம், ஹுப்புர் ரசூல் அவட மனசுல இருக்கா, இதயத்துல இருக்கா, திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு சீ அண்ட் டூ நாட் எவர் சென்ட் யுவர் சில்ட்ரன் டுவர்ட்ஸ் தோஸ் பீப்பிள். இதை அடிக்கடி நான் சொல்ற காரணம் என்னன்னு கேட்டா, எங்கட ஊர்ல நடக்கிற விஷயம், எனக்கு காயல்பட்டினத்தை பத்தி பெருசா தெரியாது, எங்கட ஊர்ல நடக்கிற விஷயம் நாங்க பாக்குறோம், கிதாப்ல அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி தவறா எழுதியிருக்காங்க, அவுலியாக்களை பத்தி தவறா எழுதியிருக்காங்க, அப்படியே எழுதி கொண்டு போறாங்க. ஆனா சொல்லுவாங்க, சரி அவங்க எழுதுனது அவங்களோட தானே, எங்களுக்கு என்ன, நாங்க இனி கல்யாணம் விஷயம் வந்தா கல்யாணம் முடிச்சு போடுவோமே, அவங்களோட சம்மந்தமாக ஏதாவது ஒரு வந்துட்டா வி லெட் அஸ் பி யுனைடட், நாங்கள் அவங்களோட இருப்போமே, சரி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வந்துட்டா லெட் அஸ் கோ அண்ட் அட்டெண்ட் தெம், ஒரு பயான் ஒன்று வந்துட்டா சரி அவர் பேசினதுக்கு என்ன, கிதாப் எழுதுனதுக்கு என்ன, இங்கே வந்துட்டு எங்கள்ட மஜ்லிஸ்ல வந்து உட்காரட்டுமே, இந்த திங்கிங் இருக்குத்தானே எங்களோட ஊரில் இருக்கு, அந்த திங்கிங் பல இடத்துல இருக்கு, இந்த திங்கிங் இருக்கத்தானே, திஸ் இஸ் த டேஞ்சரஸ் திங்கிங். வை இன்றைக்கு நீங்கள் செய்கிறதை பார்த்து தானே உங்களோட பிள்ளைகள் நாளைக்கு ஃபாலோ பண்ண போகிறாங்க. இப்போ நீங்கள் இன்றைக்கு அது செஞ்சு கொண்டு வந்தால் உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்குற எஜுகேஷன் இல்லை, உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்குற டிசாஸ்டர், நீங்கள் அநியாயத்தை படித்து கொடுக்குறீங்க. ஸோ இட்ஸ் அவர் டியூட்டி டு எடியூகேட் ஆர் சில்ட்ரன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், தட் யாரை விட்டு தூரமாக இருக்கிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ, என்ன சொன்னாங்க, 73 கூட்டத்தில் 72 நரகவாதி, 1 தன் சொர்க்கவாதி. ஒரு கேள்வி ஒன்று வைக்கிறேன், நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் போனால் பல வகையில் டிஷ்ஷஸ் வச்சிருக்கு, பல சாப்பாடு இருக்குது, உதாரணமாக 73 டிஷ்ஷஸ் வச்சிருக்கு, ஆனால் ஒரு ஆள் வந்து இன்ஃபர்மேஷன் தாரார் எங்களுக்கு, ஹசரத் கவனமாக இருங்க, என்ன விஷயம், இந்த 73 டிஷ்ஷில் ஒரு டிஷ்ஷில் விஷம் போட்டிருக்கு, பாய்சன் போட்டிருக்கு. எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தால் நாங்கள் பயப்படுவோம் தானே, நான் எடுக்கிற டிஷ் இதில் பாய்சனாக இருந்தா டேஞ்சர், உசுருக்கு ஆஃபத்தானே, அந்த பயமுண்டு வரும் தானே, சரி ரொட்டி எடுப்போமே, இல்லை 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 ரொட்டியில் சும்மா சரி இருந்தா, சரி ஆணத்தை எடுப்போமே கறி எடுப்போமே, இல்லை இல்லை கோழி கறியில் இருந்தால் பாய்சன், நாங்கள் அநியாயமாக போயிடுவோமே, நாங்கள் எங்களுக்கு உசுறு போயிருமே, அந்த பயத்தில் ஒரு டிஷ்ஷில் கூட கையை வைக்க மாட்டோம். இதே 73 டிஷ்ஷில் ஒன்றில் இல்லை 72 பாய்சனாக இருந்தா அந்த மஜ்லிஸ்க்கே போக மாட்டீங்க தானே, 72 இருந்தால் நாங்கள் போக மாட்டோமே, சாப்பாட்டில் கையை வைக்க மாட்டோமே. இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க 73 இல் 72 நரகவாதி பாய்சனஸ், அப்படி வரப்போக்கில் நாங்கள் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்க வேணும் ஈமானுடைய விஷயம் வந்தால். This is what the message is. இந்த அவுலியாக்கள் கொடுத்த message இதுதான். யார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மத்த நபிமார்கள், அவுலியாக்கள், குறிப்பா அவுலியாக்களுடைய சர்தார் குத்புல் அக்தாப், கௌசுல் அகவாஸ், ஃபர்துல் அஃபராத், சையதுனா கௌசுல் ஆதம் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரதியல்லாஹு அன்ஹு மாத்திரமா பேசுறாங்களோ, அவர்களை விட்டு தூரமாக இருக்கிறதுக்கு கொடுத்த பாடம் தான் இந்த அவுலியாக்கள் கொடுத்த பாடம். இப்போ நாங்கள் அவுலியாக்கள்ட பேரில் உருசை செய்கிறோம், மஜ்லிஸில் வாரம், இவங்க கைட் பண்ண விஷயத்தை விட்டு நாங்கள் தூரமாக போயிட்டு மற்ற கூட்டத்தோட நாங்கள் நெருங்கி இருந்தால் எங்களுக்காக செய்கிற அநியாயம் தான் இது. தேர்ஃபோர் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஒரு அவர் டைம் கொடுக்கப்பட்டுச்சு, என்னுடைய டைம் முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் தபாரக வ தஆலா கிட்ட நாங்கள் எல்லாம் சேர்ந்து துவா கேட்க வேணும், யா அல்லாஹ் இந்த அவுலியாக்கள் நல்லடியார்களிட பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் எங்களோட அனைவருத்துடைய ஈமானையும் உறுதியாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் தபாரக வ தஆலா தைகா சாஹிப் ரதி அல்லாஹு தாலானு, சையது உமர் வலி உல்லா ரதி அல்லாஹு அனு, இங்கே அடக்கப்பட்ட அத்தனை அவுலியாக்கள் நல்லடியார்கள், இந்த காயல் ஷரீஃபில் உள்ள அத்தனை அவுலியாக்களுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் அத்தனை அவுலியாக்கள்ட அடிமையா வெப்பானாக, குறிப்பா குத்துப் நாயகத்துடைய அடியான அல்லாஹ் தாலா வெப்பானாக. அதே போல இங்கே இருக்கிற உலமாக்கள் மஷாயிகின் அல்லாஹ் தாலா நீளமான வாழ்க்கையை கொடுப்பானாக, சிஹத்தா கொடுப்பானாக. இங்கே உள்ள அத்தனை மக்கள்களுக்கும் ஸ்பெஷலி எங்கட பிள்ளைகளுக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா சிஹத்தான வாழ்க்கை, உறுதியான ஈமானை கொடுப்பானாக. எங்கட ஈமானை உறுதியாக்கி நாளை மறுமை நாள்ல ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தும் மௌத்து நேரம் குத்துப் நாயகத்துடைய ஜியாரத்தை
அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கொடுப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிஜாஹின் நபியில் அமீன். அலைஹி அஃதலு ஸலாத்து வத் தஸ்லீம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதுபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.